ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட். சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்குறப்படனா த ட்ரை இந்த திரைப்படம் வெளியான 2020. இது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் திரைப்படங்க. திரைப்படத்தின் டேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ராபர்ட் கொனாலி, இந்த திரைப்பட ரைட்டர் சார் பார்த்திங்கன்னா ராபர்ட் கொனாலி அண்ட் ஹாரி கிரிப்ஸ். இந்த திரைப்படம் ஜேன் ஹெர்பர் அவரில் நாவலை தழுவப்படுத்துங்க. திரைப்படத்தில் ஹெரிக் பேனா ஹாரன் ஃபால்க்கா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. இந்த ட்ரை என்ன மாதிரி கதைக்களம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதாவது வந்து படத்தின் நாயகனான ஆரோன் ஃபால்க், அவர் வந்து பார்த்திங்கன்னா மெல்போர்னில் ஒரு ஃபெடரல் டிபார்ட்மெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃபீஸராக இருக்கார். அவர் வந்து ஒரு கேஸையும் சால்வ் பண்ணியிருக்காருங்க. ஒரு பெரிய கேஸ் சால்வ் பண்ணியிருச்சு. அவருக்கு வந்து ஒரு கால் வருது அவங்க சொந்த ஊர்லேருந்து. அதாவது அவரோட பாலியல் ஸ்நேகிதன் லூக் வந்து இறந்துட்டார், நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து அதை வந்து கலந்துக்கணும்னு சொல்லி லூக்கோட அப்பா வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணி மெசேஜும் போடுறாரு. அதில் என்னென்னா, நீயும் லூக்கும் ஒரு உண்மையை மறைச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சின்ன க்ரீட்டிங் கார்டில் இருக்குதுங்க. பட் அது என்னன்றது நமக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு இவருக்கு வந்து ஒரு அங்கே ஒரு பாஸ்ட் இருக்குது, ஒரு ஆண்டிங் பாஸ்ட் அங்கே இருக்குதுன்னு மட்டும் நம்மளுக்கு வந்து உணர்த்துறாங்க. ஸோ இவர் அங்கே வந்த அப்புறமா என்ன ஆகுதுன்னா, லூக்கோட அப்பா அம்மா இவர்கிட்ட ஒரு வேண்டுதல் ஒரு இதுவை கேட்குறாங்க. ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, எப்படி அதாவது வந்து அங்கே நடக்கப்பட்டது கொலை. அதாவது லூக் வந்து அவனோட மனைவியும் அவனுடைய மகனையும் கொண்டுட்டு தானும் வந்து தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டான். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு சின்ன கை குழந்தையும் ஒன்று, அந்த குழந்தைய மட்டும் கொல்லலை. இதுதான் அங்கே நடந்ததாக எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது ஏதோ மர்மம் இருக்குது, நீ தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஆரோன் ஃபால்க் சரி நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு அந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த ப்ரெசன்ட் டே இன்வெஸ்டிகேஷனும் அதோடு சேர்ந்து ஆரோன் ஃபால்க்கோட ஆண்டிங் பாஸ்ட்டும் ஒன்று போல் ஒன்று இணைந்து இணைந்து வருது. எண்டில் ஆரோன் ஃபால்க் ப்ரெசண்ட்டில் இருந்த இந்த பிரச்சனை, இந்த கொலை இது வந்து தற்கொலையா இல்லை வந்து கொலை யார் கொலை செஞ்சாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதே சமயம் வந்து அந்த ஆண்டிங் பாஸ்டோட உண்மையும் கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் ஒட்டுமொத்த கதையுமேங்க. சரி, நம்ம ஆஸ்திரேலியன் ஃபிலிம்ஸ் வந்து இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரிச்சயம் வந்து ரொம்ப கம்மிகள் தான் நமக்கு வந்து. பட் அதில் வந்து சில படங்கள் வந்து சொல்லலாம், மேக்ஸிமம் அவங்க வந்து மிஸ்ட்ரி த்ரில்லரில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பண்ண ஆட்கள் வச்சுங்களேன். அது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக ரூரல் மிஸ்ட்ரிஸ் வந்து அவங்க எப்பவுமே அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதில் வந்து கோல்ட் ஸ்டோன் ஒரு படம் இருக்குது, நிறைய படங்கள் இருக்குங்க. அந்த இதை பார்த்திங்கன்னா நிறைய ஆஸ்திரேலியன் ஃபிலிம்ஸ், ரோவர் கூட ஆஸ்திரேலியன் ஃபிலிம் தான். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ண வந்து ரொம்ப ஒரு நேர்த்தியாக பண்ணக்கூடிய இருக்கும். ஸோ அவங்ககிட்ட வந்து ஒரு படம்னும் போது இந்த படமும் நேர்த்தியில் ரொம்ப பிரகாசமாகவே மிளறுதுன்றதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. என்னென்னா, இந்த படத்துடைய திரைக்கதை அமைப்பை தாண்டி இந்த படத்துடைய கேரக்டரைசேஷன்ஸ், ஒரு ஒரு கேரக்டரும் அவ்வளோ பிரமாதமாக எழுதியிருக்காங்க. ஒரு ஒரு கேரக்டருமே வந்து அது அந்தந்த கேரக்டருக்கான ஹோல்டம்ஸ் இருக்குது. அதுதான் இந்த படத்தோட பலம். அதை வந்து ரொம்ப நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து எல்லா கதாபாத்திரங்களுமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை ஏதோ அவங்களுக்கு ஒரு பின்கதைகள் இருக்கலாம், ஏதோ ஒரு கதையில் ஏதோ முன்னோக்கி போகலாம் போன்ற பல விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக ஹெரிக் பானா, ஹெரிக் பானாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெரி மச் மோஸ்ட் செட்டில் பெர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் ஈ ஹிம்செல்ஃப் இஸ் இன் எ கில்ட்டி பொசிஷன், அவரே ஒரு கில்ட்டி பொசிஷனில் தான் இருக்கார் அந்த ஆண்டிங் பாஸ்ட் மூலியமாக. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த கேஸ் அப்படியே மூவ் பண்ணுறாரு அப்படின்னும் போது அவர் எப்படி மூவ் பண்ணுவார், அவரோட மூமெண்ட் எப்படி இருக்கும், இஸ் சம் வாட் டயர்டு, இ வாஸ் கொலாப்ஸ்ட் சம்வேர், இ வாஸ் பீன் வெரி கன்ஃபியூஷன் ஸ்டேட், இதெல்லாம் அப்படியே ஒன்றிணைஞ்சு அழகாக வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டராக நடிச்சிருக்காரு கேரன் ஃபாக்கா அழகாக பிரமாதம் பண்ணியிருந்தார். அதே மாதிரி இந்த படத்தோடைய ரெட்டியரிங்ஸ் இவங்களாக இருக்குமோ அவங்களா இருக்குமோ ரெட்டியரிங்ஸ் வைக்கிற இடங்கள் ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ அதில் ஒரு குறிப்பிட்ட கேரக்டரோட ரெட்டியரிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கட்டத்தில் இவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதமும், பட் ஸ்டில் அது இல்லைன்றது இன்னொரு விஷயம். அது மாதிரி இருந்ததும் நல்லா இருந்தது, ரெட்டியரிங்ஸ் நல்லா இருந்தது. படத்தில் வந்து படத்தோட சினிமோடோகிராஃபின்றது ஒன்று முக்கியமான படம். என்னென்னா, சி அவர் வர்ற அந்த கிராமம், இந்த படத்துக்கு நம்ம ட்ரை வறட்சி அதுவே வறண்டு போயிருக்கேன். கிட்டத்தட்ட 324 அங்கே மழை கிடையாது, அது வந்து குக்கிராமம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மழையே இல்லை. அந்த மழையே இல்லாத ஒரு கிராமத்துக்குள் நுழையும் போது அந்த இதுவை அந்த லேண்ட்ஸ்கேப்பை அவ்வளோ பிரபலமாக பிரசன் பண்ணியிருக்காங்க சினிமோடோகிராஃபி. கதைக்கு அது ரொம்ப அழகாக ஒன்றி போகிறதுனால இந்த படத்தின் சினிமோடோகிராஃபி வந்து இன்னொரு பிரபலம். ஏன்னா அந்த சினிமோடோகிராஃபியில் வந்து அவ்வளோ அழகாக வந்து ஒன்றி வைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த படத்தை வந்து நான் பார்க்குறேன். தெர் இஸ் நாட் எனி சில்லி ஷாட்ஸ், எந்த சில்லி ஷாட்மே படத்தில் நிறைய டாப் ஆங்கிள் ஷாட் இருக்குது, எல்லாமே மிக கதைக்கு நெருக்கமான ஷாட்ஸாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனதத்திங்க இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தட் இஸ் அ ஃப்ளா அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டிங் அப்புறம் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை அவங்க கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண வந்ததுக்காக நம்ம ஸ்க்ரீன் ரைட்டிங் இந்த இடத்துல வந்து நம்ம பாராட்டணும். பட் எஸ் நவ் வி கம் டு த ஃப்ளா ஆஃப் திஸ் மூவி. எனக்கு என்ன இந்த படத்தில் ஒரு ஃப்ளாவாக பட்டுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சரி ஒரு ஆண்டிங் பாஸ்ட்டு ப்ரெசென்ட்டில் இது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போகிற இடத்துல என்ன ஆகுதுன்னா,
ஒரு இடத்துல ஒரு வார்த்தை இந்த படத்தின் கதனையாக சொல்லப்படுறது, அது வந்து ஐ திங்க் தேர் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் த டூ மர்டர்ஸ் சம்திங் அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தை ஒன்று வரும். அதை வந்து இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணல எண்டில். சி தேர் இஸ் நோ எனி கனெக்ட் அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் வந்து எண்டில் வந்து இதுவாகுதுங்க. ஒரு ஒரு பெரிய அந்த வார்த்தைக்கான கனெக்ட் இல்லாமல் போனது வந்து எண்டில் வந்து முடியும் போது நமக்கு என்னடா அது ஏன் சொல்லப்பட்டது, ஏன்னா நம்ம எங்கே தேடி பார்த்தாலும் கனெக்ட் வரல. அது டோட்டலாக அது அந்த இடத்துல வந்து அந்த ஃப்ளாட் அந்த ஒரு சின்ன ஒரு டைலாக் டோட்டலாகவே அந்த படத்தோட அந்த இதுவை வந்து ஃப்ளாப் பண்ணிட்டு தான் நான் வந்து பார்க்குறேன். வேறஸ் இரண்டு நடந்த இரண்டு சம்பவங்களுக்குமே வந்து நமக்கு தீர்வு கொடுத்துட்றாங்க. கொடுக்கப்பட்டாலும் அது வந்து நம்ம எதிர்பாராதாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளாட் திங் வந்து இருக்கிறது வந்து தான் இந்த ஒரு டைலாக் கலைன்றது நான் வந்து இந்த இடத்துல சொல்லுவாங்க. பிகாஸ் தட் இஸ் த திங். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய வந்து இது இதுதான் மெயினாக ஃப்ளாடு பார்க்குறது தான். அது ஃப்ளாடாக இருக்கிறதுனால என்ன தான் ஒரு இதுவாக படம் முடிஞ்சாலும் வெவ்வேறு தளத்தில் முடிஞ்சாலும் ஒரு பெரிய இதுவை இம்பேக்ட் எனக்கு பர்சனலாக அந்த படம் க்ரியேட் பண்ணலைங்க. அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் வைஸ் இந்த ஸ்க்ரீன் ப்ளே வைஸ்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் தட் ஒன் டைலாக் ஹஸ் பீன் கொஞ்சம் இது பண்ணிடுச்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெர் இஸ் ஐ திங்க் ஐ ரிமெம்பர் தெர் இஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவார். ஐ திங்க் தெர் இஸ் கனெக்ஷன் அப்படின்ற வார்த்தை வரும்னு நினைக்கிறேன் நான். அது வந்து கொஞ்சம் இந்த படத்தோட இதுவை வந்து அந்த சாரத்தை வந்து குறைச்சிருச்சு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா த எண்ட் கிளைமேக்ஸ் வந்து ஒரு ரெசல்யூஷனில் வந்து ஒரு விஷயம் ஒரு 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 பேக் எடுத்துக்கிட்டு அந்த கதாநாயகன் நடந்து போகிற இடம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே நவ் ஈ வில் பி ஃப்ரீ, இனிமேல் வந்து அவர் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேணாம். இன்னும் நான் இஸ் நாட் பீன் கில்ட்டி எஸ் பீன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த கில்ட்டி வரது காரணமே அங்கே இருக்கிற இவங்க தான் அவர் மாதிரி இருக்கிற குற்றச்சாட்டு தான். இனி அந்த குற்றச்சாட்டில் தான் அவர் விடுவிச்சுப்பார். இந்த இந்த அந்த அந்த ஊருக்கு வந்து தன்னை வந்து நிரூபிக்க முடியும். இஸ் வந்து என்னென்னா குற்றம் இல்லாதோர் சொல்லிவிட்டு அந்த இடம் அந்த பேகை மாட்டு போகிற இடம் எனக்கு பிடிச்சது. அதே மாதிரி பாடல் வரியும் ஒன்று ஒரு மெண்டல் அது வந்து படம் ஃபஸ்ட்லேருந்தே வரும். அது அந்த இடத்துல படம் முன்னாள் அந்த இடத்துல ஒரு இயக்குனராக ராபர்ட் கடல் இப்போ நம்ம அது மாதிரி நின்றுட்டார்னு என்ன சொல்வோம். பட் ஸ்டில் இவ்வளோ இருந்தும் என்னை பொறுத்த வரைக்கும் த ட்ரை ஒரு வாட்சபிள் த்ரில்லர்ன்றது நான் சொல்லிக்கிறேங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் மட்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.